Hi friends, in this video, we will talk about TN-TET 2019 paper 2 question paper max solutions. Okay, now we will talk about the question in the question paper. 135th question is log 2x plus log 4x plus log 16x equal to 7 divided by 2 yenil x in madhipu. If log 2x plus log 4x plus log 16x equal to 7 divided by 2, then the value of x is. Appo, namba x oda value adhaan find manna porum. Inda question porutha varikum, oru rendu moonu log laws use panni thaan poda porum. Formulas, oru rendu moonu formulas use pandra maadhiri irukum. Adhu mattum nyabaga vechittana podu romba easy a value find pannidalam. So, now, solution is how to do this. 135th question is the solution. Log 2x, log 4x plus abdina write. This is the main thing. Simplification. Tha. So, we will use first law. Use n and log a b equal to 1 divided by log b a. Abdina write. Panla. Okay, so in the formula on the Ninglu Pathriping Abdinanakra log AB equal to 1 divided by right panambode log BA. A being rather BA in a change of the. Okay, so yidden the law use panni Abdian by the rearrange panaporo 1 divided by NN kadeko abdina log. இங்க 2ங்கிறது மேல போய்டும் x இருக்க பிளேஸ்க்கு போய்டும் x இருக்க x வந்துட்டு 2ங்கற பிளேஸ்க்கு வந்துரும் அப்ப log 2 x plus 1 divided by log x 4 plus 1 divided by log x 16 இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும் இல்லீங்களா சோ இந்த லா யூஸ் பண்ணங்காட்டியும் நமக்கு இந்த மாதிரி rearrangeபலா நம்மளோட क्वेश्चन வந்துட்டு கிடைச்சிருக்கு 1 divided by log x2 plus 1 divided by log x4 plus 1 divided by log x16 equal to 7 divided by 2 அப்படினு இருக்கு இதுக்கு அப்புறம் வேற இதில இருந்து ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்றத யோசிக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா x பவர்ல 2 இருக்கு x பவர்ல 4 x பவர்ல 16 இந்த மாதிரி எல்லாமே செகண்ட் டேபிள்ல வரக்கூடிய நம்பரா இருக்கு சோ அதனால நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா இந்த 4 ல இருந்து 2 எடுக்க முடியும் 16 ல இருந்து 2 எடுக்க முடியும் இல்லீங்களா ஐ மீன் 4 ஐ வந்து 2 பவர்ல ரைட் பண்ண முடியும் 2 பவர் 2 2 ஸ்கொயர் ரைட் பண்ணோம்னா நமக்கு 4 னு கிடைச்சிரும் இதே 16 ஐ எப்படி ரைட் பண்ணலாம் 2 பவர்ல வேணும்னா 4 னு ரைட் பண்ணோம் இல்லீங்களா 2 வந்து 4 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 16 கிடைக்கும் அதுதான் 2 பவர் 4 அப்படின்றது நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் ஏன் நான் வந்து 2 பவர்ல ஏ ரைட் பண்றேன் அப்படினா இங்கேயும் 2 இருக்கு இல்லீங்களா சோ அப்ப இதையும் 2 பவர்ல ஏ ரைட் பண்ணோம்னா காமன் வேல்யூஸ் ஏதாவது வெளியில எடுக்க முடியும் அதுக்காக வேண்டி நான் இத ரெண்டையும் இப்படி மாத்தி ரைட் பண்ணிக்கிறேன் 1 divided by log x2 அப்படியே இருக்கு அடுத்த டம் 1 divided by log x பவர்ல இருக்கக்கூடிய அந்த 4 ஐ நம்ம என்ன பண்றோம்னா 2 பவர் 2 னு ரைட் பண்ணிக்கிறோம் அதே போல 1 divided by log x 16 ங்கறத 2 power 4 னு நான் ரைட் பண்ணிக்கிறேன் 7 divided by 2 ங்கறது அப்படியே இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வேற ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படினு பார்த்தோம்னா இந்த x 2 இருக்கு இங்கேயும் x மேல 2 இருக்கு அதே மாதிரி இங்கேயும் x 2 இருக்கு பட் இந்த 2 இந்த 4 எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா சோ இந்த வேல்யூ வந்துட்டு நான் நமக்கு டிஸ்டர்ப இல்லாம முன்னாடி கொண்டு வர போறேன் அதுக்கு என்ன லா அப்படினா 1 divided by log m n m n பவர்ல p இப்படி இருந்ததுனா இந்த p ங்கற வேல்யூவை எங்க கொண்டு வந்து ரைட் பண்ணலாம்னா log க்கு முன்னாடி ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ நான் அதை யூஸ் பண்ணி 1 divided by log x2 அப்படியே இருக்கு இந்த டம்ல என்ன பண்றேன் இப்ப இந்த லா யூஸ் பண்ணி இந்த 2-வை முன்னாடி கொண்டு வந்தறேன் 1 divided by 2 அதுக்கு அப்புறம் log x 2 இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கிறேன் இந்த 2 மட்டும் அப்படியே முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் 1 divided by log முன்னாடி என்ன கொண்டு வரணும் 4 கொண்டு வரணும் 4 log x 2 அப்படின்றதை நான் கொண்டு வந்திருக்கேன் சோ 7 divided by 2
So last time the step varaikku namba potirundhom 1 divided by log 2x abdinte adhe madri inda 2 power la inda 2 munadi kondu vandirundhom power la inda 4 vandu munadi kondu vandirukom idhil irundhe vera eppadi simplify pannalam edhavadhu common terms velila edukka mudiyuma abdina kandipa edukalam enna nu 1 divided by log x2 abingiradhu parunga inda term liye irukku inda term liye irukku appa 1 divided by log x2 abingiradha na velila eduthukuren velila eduthittu remaining terms na write pannikiren remaining இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 1 divided by 2 மட்டும் இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த டம்மை நம்ம விட்டுட்டோமே இந்த டம்ல இருந்து நம்ம வெளியில எடுக்கறோம் அப்ப மூணு டம்ல இருந்து எடுத்தாச்சு இந்த டம்ல என்ன இருக்கும்னா 1 மட்டும் இருக்கும் இல்லீங்களா அதாவது இந்த டம் ஃபுல்லாவே நமக்கு வெளியில வந்திருச்சு சோ அப்ப 1 மட்டும் இருக்கும் பிளஸ் இங்க வந்துட்டு 1 divided by 2 இருக்கு அதுக்கு அப்புறம் இந்த டம்ல வந்துட்டு 1 divided by 4 இருக்கு சோ 7 divided by 2 இருக்கு Okay, so this is how to simplify this. We have a common LCM method. Here 4 is 4. Here 4 is 4. That is why this is the denominator. 4 is 4. Now, you can go. Now, இந்த மாதிரி fraction values add பண்ணனும் அப்படினாலே நான் வந்து சொல்லிருக்கேன் denominator எல்லாம் same number ஆ இருந்தா தான் add பண்ண முடியும் அப்படினு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் வீடியோஸ்ல So, அதுக்காக நான் வந்துட்டு ஒரு ஸ்டெப் தான் எக்ஸ்ட்ரா ஆகும் நான் போட்டே காமிச்சறேன் இந்த ஸ்டெப் வந்துட்டு நம்ம எப்படி போட போறோம் அப்படினா divided by ல 4 கொண்டு வரணும் எல்லா டம்லயும் காமனா 4 ஏ தான் கொண்டு வரணுமா அப்படினா கிடையாது வேற எந்த நம்பர் வேணாலும் கொண்டு வரலாம் இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 4 தான் பெரிய நம்பரா இருக்கு சோ இதையும் 4 ஆ மாத்த முடியும் இங்கேயும் 4 னா மேலயும் கீழயும் ஈஸியா 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துர்க்கேன் சோ இப்போ இந்த 1 கூட வந்துட்டு நான் மேலயும் கீழயும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்ப 1 4 சார் 4 னு இங்க கிடைக்கும் இல்லீங்களா இந்த இடத்துல 1 4 சார் 4 னு கிடைக்கும் அதே மாதிரி கீழேயும் 4 னு வந்துரும் பிளஸ் 1 divided by 1 divided by 2 னு இருக்கு இல்லீங்களா அப்ப இந்த 1 divided by 2 கூட 2 கூட எதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்கும் அப்படினா 2 வை மல்டிப்ளை பண்ணும்போது தான் கிடைக்கும் சோ 2 2 சார் 4 அப்ப மேலயும் கீழேயும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா மேல வந்து 2 னு கீழ வந்து 4 னு நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லீங்களா சோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து 1 by 4 அப்படியே இருக்கு இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏனா இப்போ வந்து எல்லா டினாமினேட்டரியும் சேமா 4 கிடைச்சிருது ஓகேங்களா சோ இப்போ என்ன பண்ணலாம் மேல 4 plus 2 plus 1 அப்படிን ரைட் பண்ணிக்கலாம் கீழ வந்து ஒரே ஒரு 4 இருந்தா போதும் இல்லீங்களா காமனா எடுத்துறோம் சோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படினா என்ன கிடைக்கும் 4 plus 2 6 6 plus 1 7 7 divided by 4 னு கிடைக்கும் So, in this step, we will note the side. Now, in the 7 divided by 4, we will do the direct up. Okay, so, in the 3 term, we simplify the 7 divided by 4. So, now, 1 divided by log x2 is 7 divided by 4. Find equal to 7 divided by 2. So, நமக்கு வந்துட்டு இந்த டம் தான் தேவை இந்த டம்னா இந்த டம் மீன்ஸ் x தான் தேவை இல்லீங்களா சோ அதனால இப்போதைக்கு நான் வந்து 1 divided by log x2 ஐ இங்கேயே வெச்சிட்டு இந்த வேல்யூ அடுத்த சைடு எடுத்துட்டு போறேன் 7 divided by 2 னு இருக்கு அடுத்த சைடு எடுத்துட்டு பண்ணும் போயும்போது இது என்ன ஆகுது டினாமினேட்டர் நியூமரேட்டரா நியூமரேட்டர் டினாமினேட்டரா சேஞ்ச் ஆகும் சோ மல்டிப்ளிகேஷன்ல வரும் இல்லீங்களா இங்க இருந்து இங்க வரும்போது சோ 4 divided by 7 னு வரும் சோ இத கேன்சல் பண்ணனும் அப்படினா என்ன கிடைக்கும் second table ல அடிக்க முடியும் 2 கிடைக்கும் 7 க்கு 7 க்கு கேன்சல் பண்ணிரலாம் இப்போ இது ஃபுல்லா கேன்சல் ஆயிட்டு வெறும் 2 மட்டும் நமக்கு கிடைக்குது சோ இப்போ 1 divided by log x இது x2 equal to 2 அப்படிங்கறது நமக்கு கிடைச்சிருக்கு பட் இன்னுமே நமக்கு என்ன வேல்யூ தேவைப்படுது x ஓட வேல்யூ தேவை இல்லீங்களா சோ அதுக்காக வேண்டி இங்க ஒரு லா நான் யூஸ் பண்ண போறேன் என்ன லா அப்படினு பாத்தீங்கன்னா log m n equal to a அப்படினு இருக்குன்னு வெச்சுக்கோங்களா a இல்லனா p ஏதாவது ஒரு வேரியபிள் தான் நான் aங்கற வேரியபிள் எடுத்துர்க்கேன் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா இருந்துச்சு ஃபார்மேட் இருந்துச்சு அப்படினா எப்படி நம்ம மாத்தி ரைட் பண்ணிக்கலாம்னா m பவர்ல இந்த a கொண்டு வந்து ரைட் பண்ணிக்கலாம் ஐ மீன் இந்த a பிளேஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை ரைட் பண்ணிக்க போறோம் இந்த இடத்துல வந்துட்டு n இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும்னு பாருங்களா ஏனா இது வந்து log
mn இருக்கு இங்க 1 divided by log இருக்கு இல்லீங்களா அப்ப இது நார்மலா log mn இந்த ஃபார்மட்டுக்கு நம்ம இருந்தாதான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்ப இங்க ஏன் 1 divided by 1 divided by னே வந்துச்சு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு லா யூஸ் பண்ணியிருந்தோம் என்ன லா log b சாரி a b னு இருந்தா 1 divided by ல ரைட் பண்ணும்போது log ba அதாவது இந்த ரெண்டு வேல்யூ இன்டர்சேஞ்ச் ஆன மாதிரி ரைட் பண்ணிக்குவோம் இல்லீங்களா இப்போ எப்படி இருக்கு நமக்கு இந்த ஃபார்மட்ல இருந்து திரும்பவும் நம்ம இதே மாதிரிக்கு மாத்திக்கிறோம் ஓகேங்களா இதே மாதிரிக்கு மாத்தணும்னா a மேல இருக்குறது கீழ வந்திருது இங்க இந்த a வந்துட்டு மேல போய்டுது b வந்து கீழ வருது இல்லீங்களா சோ அந்த மாதிரி இந்த டம் ரைட் பண்ணிக்கலாமா 1 divided by log x2 அப்படிங்கறத நான் இந்த ஃபார்மட்டுக்கு மாத்தும் போது எப்படி ரைட் பண்ணலாம் log 2x னு மாத்திக்கலாம் மாத்தலாங்களா கண்டிப்பா மாத்தலாம் இது 2 இது x சோ இந்த மாதிரி தான் ரைட் பண்ணிக்க போறேன் சோ இந்த டம் வந்துட்டு நம்ம log 2x அப்படினு மாத்துறோம் equal to 2 இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லீங்களா log 2x equal to 2 அப்படிን கிடைச்சிருக்கு சோ இந்த log 2x கா log 2xங்கிறதுக்காக log mn அப்படிங்கறத யூஸ் பண்ணலாமா mங்கற பிளேஸ்ல n இருக்கு சாரி mங்கற பிளேஸ்ல 2 இருக்கு nங்கற பிளேஸ்ல x இருக்கு aங்கற பிளேஸ்ல 2 இருக்கு சோ இந்த ஃபார்மட்ல நமக்கு இப்ப கிடைச்சிருச்சுங்களா சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன் இப்போ சோ log 2 x equal to 2 னு இருக்கறத நான் எப்படி ரைட் பண்ணலாம்னா m பவர் இந்த இடத்துல தான் m இருக்கு m இருந்த இடத்துல இங்க 2 இருக்கு a இருந்த இடத்துலயும் இது வந்து a a இருந்த இடத்துலயும் எனக்கு எப்படி இருக்கு 2 வே இருக்கு n இருக்க இடத்துல என்ன இருக்கு x இருக்கு இந்த பிளேஸ்ல n இருக்கு இந்த பிளேஸ்ல m இருக்கு வேணா பக்கத்துல போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இப்ப m பவர்ல என்ன வரும் a வரும் aங்கற பிளேஸ்ல 2 இருந்ததால 2 போட்டுறோம் nங்கற பிளேஸ்ல x போட்டுறோம் இப்போ x கிடைச்சிடுச்சா x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா 2 ஸ்கொயர் னு இருக்கு 2 ஸ்கொயர் னா என்ன மீனிங் 2 into 2 2 2 ஸ்கொயர் என்னது 4 அப்போ x 4 அப்படிங்கறது தான் ஃபைனல் ஆன்சர் ஓகே இந்த சம பொறுத்த வரைக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண இந்த log ab ஃபார்முலா நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணது log mn பவர்ல po இல்ல ஏதோ ஒரு வேரியபிள் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நெக்ஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா இந்த ஒரு மூணு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் இருந்தது அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன அந்த ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அது கவுண்ட் பண்ணுறது தான் அதையும் நம்ம வந்துட்டு இந்த வீடியோலேயே பார்த்துடலாம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி முன்னாடி பார்த்த சமுக்கான ஆன்சர் காமிக்கவே இல்லை ஸோ ஃபோருங்கிறது தான் நமக்கு வந்துட்டு கிடைச்ச ஆன்சர் ஃபோருங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷனாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 130 கொஸ்டினாக இருக்குது பின்வரும் படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் இதில் வந்துட்டு எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் பாக்ஸை நான் வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி நிறைய ஸ்கொயர்ஸோ நிறைய ட்ரையாங்கிள்ஸோ நிறைய ரெக்டாங்கிள்ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே இருந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே போங்க இல்லைன்னா வெளியிலேருந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து 1 2 3 4 இப்படி இருக்குது அதாவது ஒரு சின்ன பாக்ஸில் 4 கவுண்ட் பண்ணியிருக்காங்க கட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு நமக்கு 4 இருக்குது அதே மாதிரி தான் அடுத்த பாக்ஸ்லேயும் பாருங்கள் 1 2 3 4 இருக்குது கரெக்டாக வெட்டியிருக்கறனால அதுலேயும் 4 தான் இருக்குது அதே போல் இந்த ஸ்கொயர்லேயும் அப்படி தான் இருக்குது இதுலேயும் அப்படி தான் இருக்குது அப்போ இங்கே ஒரு 1 4 4 2 4 8 3 4 4 4 இந்த மாதிரி கூட நம்ம அப்படியே நீங்கள் பார்த்த உடனே போட்டுடலாம் பட் ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும் பட் இந்த மாதிரி ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை
ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 4 16 அப்படின்னு கிடச்சிச்சு. 16க்கு மேலே வரப்போகுது. ஏன் டக்குன்னு 16 நோட் பண்ணிடக்கூடாது? ஏன்னா 16 அப்படிங்கிறதும் ஒரு ஆப்ஷனாக இருக்குது, ஓகேங்களா? இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இண்டிவிஜுவலாக ஓவராலாக ஒரு ஸ்கொயர் இருக்குது. அதே போல் இந்த செகண்ட் ஒன் ஓவராலாக இன்னொரு ஸ்கொயர், ஓவராலாக ஒரு ஸ்கொயர். பட் நம்ம கட் பண்ணினதை தான் கவுண்ட் பண்ணமோ தவிர இந்த ஓவராலாக நம்ம பார்த்து கவுண்ட் பண்ணல, இல்லைங்களா? ஸோ இப்போ 4 4 16 அது கூடவே ஓவராலாக பார்க்கும்போது 1 2 3 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மொத்தமாக 16 இருக்கும். 4க்கு அடுத்தது 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அதுக்கு மேலே ஓவராலாக ஒரு 4 ஸ்கொயர் இந்த மாதிரியும் போடலாம். ஸோ இதை தவிர வேறு வேறு மாடல்ஸில் வந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி போடுறது, அது எப்படி ஈஸியாக கவுண்ட் பண்ணுறது, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்குது. நான் வந்து அதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வேறு வேறு மாடல்ஸ் கொடுத்தாலும் சரி, அதாவது ட்ரையாங்கிள்ஸு, ரெக்டாங்கிள்ஸு, வேறு ஷேப்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு குறுக்க வாக்கில் கட் பண்ணியிருப்பாங்க, இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுறது, இல்லைன்னா இன்சைடில் இருக்க ஒரு 2 ஸ்கொயர் மட்டும் கட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ்க்கு வந்துட்டு எப்படியெல்லாம் ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன். பி ஆப்ஷன் தான் 20 இருக்குது. பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில்